ஈடு செய்ய முடியாத அறிவுக்குறைதான் ஈமான் என்ற அல்லாஹ் நம்மை எல்லாம் இஸ்லாமியமாக ஆக்கியிருக்கிறது. அதற்காக நாம் அல்லாஹுக்கு எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் அது மிக குறைவுதான் என்பதில் யாருக்கும் சந்தேகம் அல்ல. இந்த மனித சமூகத்தில் அல்லாஹு தஆலா எப்படி ஈமானை நம் அனைவருக்கும் கொடுத்தானோ அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரு பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். யாருக்காவது ஒரு தனி மனிதன் பொறுப்புடையவனாக இருப்பான். அவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், சுற்றார் உறவினராக இருக்கலாம். இப்படி ஒரு மனிதன் யாருக்காவது பொறுப்புதாரியாக இருக்கலாம். இந்த பொறுப்புதாரி என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஹதீஸ் சொல்லுகிறது, குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மக்கூலூன அலா ரஹ்மத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். உங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். ஒரு பெற்றோராகிய நான் எனது பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பேன், ஒரு கணவனாகிய நான் எனது மனைவியிடம் எப்படி நடந்து கொண்டேன், ஒரு பிள்ளையாகிய நான் எனது பெற்றோர்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்தேன், அவர்களை எப்படியெல்லாம் பேணி பாதுகாத்தேன், ஒரு குடிமகனாகிய நான் இந்த சமூகத்திற்காக என்ன செய்தேன் என்று அனைத்தும் ஒரு பொறுப்புதாரியாக நாம் இருக்கும் பொழுது அதற்கு கீழே உள்ளவர்கள் அது குறித்த விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அவரிடம் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று. இப்படி பொறுப்புதாரிகள் என்று பார்க்கும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக நாம் பார்ப்பது ஒரு நாட்டினுடைய குடியரசு தலைவர். நாட்டு மக்களுக்கு முழுக்க முழுக்க அவர் பொறுப்புதாரியாக இருக்கிறார் என்பதை இஸ்லாம் பேசும். மற்ற மதங்கள் எப்படி பேசுமோ, ஆனால் இஸ்லாம் ஷரியத்தின் பார்வையில் நாம் பார்க்க போனால் குடியுரிமை என்றால் என்ன, குடியரசு என்றால் என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லும். ஒரு மக்களாட்சி நல்லாட்சி என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த நல்லாட்சிக்கும் மக்களாட்சிக்கும் தான் இஸ்லாம் பெயர் சொல்கிறது குடியுரிமை. இது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து தொடராக நாம் அதை எப்படியும் பார்த்து கொண்டு வரலாம். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்குள்ளாக்கப்படுகிறார் என்றால் ஒரு ஆட்சியில் இருப்பவர் அவர் எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி தனது மக்களிடத்தில் எப்படி நடக்கிறார், தங்கள் மக்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறார் என்பதை இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய குடியுரிமை என்ற சட்டத்திற்கு நாம் பார்க்க போனால் பெருமானாருடைய ஆரம்ப காலத்திலிருந்தே ஆட்சி முறையில் மக்களுக்காக ஒரு ஐந்தை அரசாங்கம் இலவசமாகவே கொடுத்தது. இது இஸ்லாமிய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உலகத்தில் எந்த மனிதனும் பசியால் இருக்கக்கூடாது, பசியால் யாராவது இருந்தால் அவனுக்கு அரசு பொறுப்பு. உலகத்தில் எந்த மனிதனும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அவனுக்கு அரசு பொறுப்பு. இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏதாவது தங்கு மடம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அதற்கும் அரசு பொறுப்பு. ஒரு ஐந்தை இஸ்லாமிய அரசு ஒரு தனி மனிதனுக்கு தான் பொறுப்பாக எடுக்கிறதே, அவன் தன்னால் சம்பாதிக்க முடியாத பட்சத்தில் அவன் உள்ளாக்கப்படும் பொழுது அதுபோல சொல்லுகிறது இஸ்லாமிய அரசு என்பது கல்வியை இலவசமாக கொடுப்பது, மருத்துவத்தை இலவசமாக அரசு கொடுப்பது. இந்த ஐந்தும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து பின்னால் வந்த இஸ்லாமிய அரசு குறிப்பாக சொல்ல போனால் குலமாயி ராஷிதீன் என்ற நான்கு சஹாபாக்களுடைய காலத்தில் அடிப்படலாமல் அப்படியே மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார்கள். அந்த ஆட்சி காலம் என்பது ஒரு பொன்னான ஆட்சியாக இருந்தது. அது பொன்னான ஆட்சி காலம் என்பதைத்தான் இன்றளவு இருக்கக்கூடிய நமது நாட்டினுடைய மிகப்பெரும் தலைவர்கள் எல்லாம் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஏதாவது பட்டியால் இந்த ஆட்சியில் யாரும் இறந்து போக முடியாது, யாரும் இந்த ஆட்சியிலே நிர்வாணமாக சுற்றி தெரிய முடியாது, இஸ்லாமிய ஆட்சியில யாரும் எனக்கு இருப்பதற்கு கதி இல்லை என்று இருக்க முடியாது, எனது பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை என்று சொல்ல முடியாது, தீர்க்கப்படியாத நோய்கள் இருக்கிறது, எனக்கு செலவழிப்பதற்கு காசு இல்லை, எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறார் இந்த இடத்தில் என்று இஸ்லாமிய ஆட்சியில் கேட்க முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நிர்வகித்தார்கள். அது பெருமானாருடைய
மிகப்பெரிய ஆட்சி திறனாகவே காணப்பட்டது. மதினாவை முழுக்க ஆட்சி பொறுப்பில் கொண்டு வரும் பொழுது அந்த அளவுக்கு வசதி படைத்தவராக ரசூலுல்லா இருந்தார்களா என்றால், பெருமானார் அந்த மதினாவை வெற்றி கொள்ளும் பொழுது அந்த வசதி இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களெல்லாம் செல்வந்தர்களாக ஆகிய பிறகும் கூட ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக, ஒரு உயர இடத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் அனந்தனியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் வசதி படைத்த பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே மண் தரையில் படுத்துதான் நாயகத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம், கீழே தரையிலே உட்கார்ந்துதான் எங்கள் நாயகத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். சஹாபாக்களில் வசதி படைத்த எத்தனையோ பேர் வந்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லா நீங்க நாற்காலியிலே உட்கார்ந்தால் அழகாக இருக்குமே, உங்களுக்கு ஒரு நாற்காலி வாங்கி தரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், நான் தரையில் பிற்பார்வதை அதிகம் பிரியப்படுகிறேன் என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க அவர்களுடைய செல்வம், அவர்கள் வாழ்ந்த முறை எப்படி இருந்தது என்று நாம் தேடி பார்க்க போனால் எந்த வசதியும் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியாது. ஜுபேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாயகத்தினுடைய மனைவி நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நாயகத்தினுடைய ரூஹு பிரியும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்த ரசூலுல்லாஹு விட்டு போனது என்று பார்க்க போனால், ஒரு திருகம், ஒரு தீனார், ஒரு கோவேரி கழுதை, ஒரு கவச ஆடை ஒன்று, அதுபோல வரக்கூடிய வழிபோக்குகளுக்காக நாயகம் வம்பு செய்த ஒரு இடம், இதை மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முடிந்து ரசூலுல்லாஹு ரூஹு பிரியும் பொழுது இதைதான் ரசூலுல்லாஹு விட்டு சென்றார்கள் என்பதை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு வசதி இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்களுக்கு, ஒரு மக்கள் ஆட்சி என்றால் என்ன, தொண்டர்களுக்கு ஆட்சியை முன்னிலைப்படுத்தக்கூடிய தலைவர் தன் வசதி படைத்தவராக இருந்த பொழுதும் எப்படி எளிமையாக தன்னை காட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்சிக்கு உள்ளாக்கப்படுபவர் இதுவெல்லாம் தனக்கு ஒரு தன்மையாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர் ஆட்சி பொறுப்புக்கு ஆசையே படக்கூடாது. எல்லா பொறுப்புகளையும், எந்த கட்டத்தையும், எந்த பொறுப்பையும் நீங்கள் தேடி போக வேண்டாம் என்றே சொல்வார்கள். நம்மை தேடி ஒரு பொறுப்பு வருகிறது என்றால் அதை ஏற்பதும் ஏற்காததும் நமது சம்மதத்திற்கு உட்பட்டது. ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்களே எந்த பொறுப்பையும் போய் தேடி போக வேண்டாம், போய் தேட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் நாளை மறுமையில் அதிகம் விசாரிக்கப்படுவார்கள், தங்களுக்கு கீழுள்ளவர்களை வைத்து அவர்கள் பொறுப்புகள் மிக சரியாக செய்யப்பட்டால்தான் அவருடைய சுவனமும் நரகமும் தீர்மானமாகும், அதுவரையும் அவர்களை நிறுத்தி வைக்கப்படும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதவி பொறுப்பை கேட்க வருகிறார்கள். ஒரு சஹாபி எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன வார்த்தைதான், அபூதர் நீ கொஞ்சம் பலகீனமானவர், நீங்கள் பதவி கொடுப்பதில் இருப்பதே எனக்கு சம்மதம் இல்லை, அதை தேட வேண்டாம், மறுமையிலே அதை குறித்து அதிக விசாரணை சொல்லி செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் அபூதர் ரலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பதவியை மறுத்தார்கள் என்பதை ஹதீஸில் காணப்படுகிறது. எனவே பொறுப்பில் இருப்பவர்களும் அது சாதாரண பொறுப்பல்ல, அதில் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டது, அந்த அமானிதத்தை குறித்து நாளை மறுமையில் எப்படி விசாரிக்கப்படும் என்பதையும் உணர வேண்டும் என்பதை சரிய சொல்லி தருகிறது. எனவே சின்ன சின்ன பொறுப்புகளை எல்லாம் விட மேலாக ஒரு குடியுரிமை என்றால், ஒரு ஜனாதிபதி என்றால் அது எவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கடைசி தர்வாயில் நிதி அமைச்சரை கூட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், முஐத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் அவரை கூட்டு சொன்னார்கள், எனது கணக்கிலே ஆட்சி அதிகாரத்திற்கு அரசுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டியது என்றால் சொல்லுங்கள், எனது ரூபு பிரிவதற்கு முன்னால் நான் சரியாக அதை கொடுத்து விடுகிறேன் சொன்னார்கள். யாருக்கும் எதுவும் கொடுக்கவில்லை என்பதை அந்த அமைச்சர் சொன்ன வார்த்தை
அரசுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அபுபக்கரையும் தான் உங்கள் முன் வந்து சென்றார்கள். நீங்கள் செல்வந்தர்கள் என்பதனால் உங்களிடமிருந்து நான் ஒரு சிலதை வாங்கியிருக்கிறேன், அதை கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கொடுத்து விட்டீர்கள், எனவே உங்களிடம் இருந்து கொடுத்ததை வாங்குவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், எனக்கு வேண்டாம் என்றார் முஹைத். அபூபக்கர்தான் அப்போது சொன்ன வார்த்தைதான், நாளை மறுமையில என்னை யாரும் வந்து பிடித்து விடக் கூடாது, நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுகிறேன், மனம் உறந்து நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று முஹைத்துக்கு கொடுக்க வேண்டியிருந்த கடனை அபூபக்கர்தான் வந்து மிக சரியாக கொடுத்தார்கள் என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல வருவது இஸ்லாமிய ஆட்சி குலபாய ராஜிதீன் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள் என்பதை பற்றி பேசுகிறேன். கருத்து பார்க்க போனால் உமரியல்லாஹு அன்ஹு சொல்லி தெரிய வேண்டிய தேவை கிடையாது. உலகம் முழுக்க ஒட்டு போட்ட ஆடைகளிலுடன் ஒரு தலைவர் ஒரு ஜனாதிபதி உலக வருகிறார் என்றால் அது உமரியல்லாஹு அன்ஹுவால் தான் இருக்க முடியும். எத்தனையோ பேர் சொல்லியும் கூட எனது ஆடை இதுதான் என்பதை மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஜனாதிபதியாக தான் வெளிப்படுத்திக் கொண்டார். கொஞ்சம் யோசிக்கலாம், அன்றிருந்த ஜனாதிபதிகள் எங்கே, இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளுடைய ஆடை அலங்காரம் எங்கே, இந்த உவருடைய ஆட்சியை குறித்து யாரெல்லாம் பேசியிருக்கிறார், ஏன் அவ்வளவு போக வேண்டாம், நம் நாட்டிற்கு தேச பிதாவாக சொல்லக்கூடிய காந்தியினுடைய பிரபல்யமான வார்த்தை எல்லோருக்கும் தெரியும், இந்தியா எனது கனவு, அது உவருடைய ஆட்சி. இந்தியாவிலே ஒரு ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்றால், மிக சரியாக இருக்க வேண்டும் என்றால், அது இஸ்லாமியை சார்ந்த உவருடைய ஆட்சி நிறுவப்பட்டால்தான் ஆட்சிகள் மக்களுக்கு நீளம் அனைத்தும் மிக சரியாக கொடுக்கப்படும் என்பது மகாத்மாவுடைய வார்த்தை என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்தும் கூட நம்மால் படிக்க முடிகிறது. உமரவியல்லாவுடைய ஆட்சி பொறுப்புக்கு உதாரணம் சொல்ல முடியாது. 5.5 ஆண்டு காலம் செய்த ஆட்சியிலே யாருக்கும் எந்த அநீதமும் இல்லை. சாதாரண ஒரு நாய் ரோட்டில் இறந்து போனாலும் கூட உமரவியல்லாஹ் அன்ஹு சொல்வார்களாம், இந்த நாய் இறந்ததற்கு என்ன காரணம் என்று கொஞ்சம் நீங்கள் யோசியுங்கள், அந்த நாய் பசியால் இறந்திருக்க கூடாது. யாராவது வந்து ஏதாவது கேட்டு இல்லை என்று ஏதாவது சொல்லி அனுப்பிவிட்டால் அவரை நிறுத்துங்கள், அவருக்கு கொடுப்பதற்கு உமர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று தன்னிடம் இல்லாத போதும் கூட கடன் வாங்கி கொடுத்து விட்டு அந்த கடனை அடைத்தார்கள் என்பதும் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது. ராஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய உமரடி என்றால் பண்பு உலகத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரியான ஜனாதிபதி. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுக்க நம்மால் அப்படி பார்க்க முடியும். எனவே நாம் இங்கிருக்கக்கூடிய அரசுக்குள்ளே வருவோம். நமக்கெல்லாம் தெரியும் வர இருக்கக்கூடிய 26ஆம் தேதி ஜனவரி கொடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது, இந்தியாவினுடைய கொடியரசு தினம். யாருக்கும் இந்த நாள் மறப்பதில்லை, அவ்வளவு சந்தோஷமாக நாளாக அதை நாம் மனமகிழ்ந்து எல்லா பக்கமும் கொடியேற்றி இஸ்லாமியர்களும் சரி மாற்றார்களும் சரி, எனது நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சுதந்திரம், எனது நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டு பேசிக் கொள்வோம். ஆனால் அது மட்டும் நோக்கமல்ல, எப்படி ஜனவரி 26 இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் நிறுவப்பட்டு கொடியேற்றப்பட்டதோ அதை அப்படியே ஒரு 4 நாட்கள் கொஞ்சம் பின்னால் வரலாம். ஜனவரி 30 யோசிக்க வேண்டும், உலகத்தில் ஒவ்வொரு குடிமகனும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், உலகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் கொடியை ஏற்றிவிட்டு அந்த கொடியை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த நிலையிலே அதே ஜனவரி 30ஆம் தேதி கொடியை பார்த்தால் ஒரு கோபம் வர வேண்டும், ஒரு அழுகை வர வேண்டும். காரணம், அந்த கொடியை ஏற்பதற்கும் அந்த கொடியை ஏற்றுவதற்கும் முழுக்க முழுக்க காரணமாக இருந்த மகாத்மாவுடைய படுகொலை ஜனவரி 30. இன்று ஜனவரி 26 பற்றி பேசுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த தலைவரை கொலை செய்ததற்கு என்ன காரணம், கொலை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு தொலைபவர்களுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பேசுவதல்ல, கொலை செய்தவனை மிகப்பெரிய முன்மாதிரியாக அவன் பாவமற்றவனாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இஸ்லாமிய வரலாறு என்று மட்டும் நாம் பார்க்க போனால் நமக்கு தெரிய வராது. கொஞ்சம் குடியுரிமை என்று பார்க்கும் பொழுது அந்த குடியுரிமைக்கெல்லாம் என்ன காரணம், எப்படியெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வந்தது, இஸ்லாத்தை சார்ந்தவர்களாக யார்
யாரெல்லாம் இருந்தார்கள், யாரெல்லாம் அந்த செகுலரிசம் சொல்லக்கூடிய மத சார்பற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்று இருந்தார்களோ அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருவறுக்கப்பட்டது. அதிலே முதன்மையானவராக காணப்பட்டவர் தான் நமது மகாத்மா. யாரும் மறுப்பதற்கு முடியாது. இதை சொல்கிறோமே, சுதந்திரம் கிடைத்தது 47 என்று ஒரு 3 வருடம் 50 அரசியல் சாசன சட்டம் நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க அதை நிர்வகித்தது, அதை எல்லாம் செய்தது டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் தான் செய்ய வேண்டும் அரசியல் சாசனம் என்பதை முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு சொன்னது காயிதே மில்லர். காயிதே மில்லர் தான் டாக்டர் அம்பேத்கரிடம் நீங்கள் அந்த பணியை கொடுங்கள் என்று முழுக்க முழுக்க அரசியல் சாசன சட்டம் அவர் கையில் போக வேண்டும் என்பதில் பிடியாக இருந்தவர்கள் காயிதே மில்லர். இஸ்லாமிய வரலாற்றில் இவரை தள்ளி வைத்து சுதந்திரத்திற்குள்ளே போக முடியாது. சுதந்திரத்திற்காக ஏராளமாக செய்தவர் காயிதே மில்லர். காயிதே மில்லத்தை பற்றி சுதந்திரத்தை பேசுபவர்கள் கேட்காமல் அவருடைய சரிதத்தை முடிக்க முடியாது. டாக்டர் அம்பேத்கர் முழுக்க முழுக்க அரசியல் சாசனத்தின் சட்டத்தை நிறுவுகிறார் என்றால் அதனுடைய முழுமையாக நாம் பார்க்க போனால் ஒரு மதசார்பற்ற நாடாக இந்தியா தெரியும் பொழுது அனைத்து தலைவர்களையும் அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை நிறுவும் பொழுது அதற்குரிய குருமார்கள் இருந்தார்கள். இந்துக்களிலிருந்து, கிறிஸ்துவத்திலிருந்து பாதிரியார்கள் இருந்தார்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருந்து 66 உலமாக்கள் டாக்டர் அம்பேத்கர் உடன் இருந்து இந்த சட்டத்தை எல்லாம் நிறுவினார்கள். காரணம் ஒன்றுதான், எந்த கட்டத்திலும் செகுலரிசம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய மத சார்பற்ற இந்த நிலை அடிபட்டு விடக்கூடாது. இன்று வரை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று வரையும் இஸ்லாம் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வாழ்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த செகுலரிசம் மட்டும்தான். இதைத்தான் எப்படி எதிர்க்கலாம் என்பதிலே மிக தீர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அது முடியாத காரியம். அது அரசியல் சாசன சட்டத்திலே இருப்பதனால் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டாகட்டும் கடைசி கடைசி முண்டி கொண்டு வந்து அந்த இடத்தில் நிற்குவார்கள். இந்த நாடு மதசார்பற்ற நாடு. நீ சொல்வதற்கு காரணம் என்றால் அதை நாம் கட்ட வைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியிலே அதை நம்மை விட்டு போவதற்காக எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் வரலாறை நாம் எவ்வளவும் பேசலாம். இந்த நாட்டினுடைய கொடி ஒரு முஸ்லிம் பெண் சுரையா பத்ரத்தில் நிறுவியது. அதனுடைய வண்ணங்கள் அது செவ்வகமாக இருக்க வேண்டும். அதை நீ வரைந்தாலும் சரி, அதை நீ எழுதினாலும் சரி, அதை அச்சிட்டாலும் சரி, எப்படிப்பட்டாலும் ஒரு கொடி என்றால் செவ்வகம். அதனுடைய வண்ணங்கள் எல்லாம் இதுதான். அதனுடைய அசோக சத்திரம், அதில் இருக்கக்கூடிய கோடுகள் என்ற அனைத்திற்கு பின்னாலும் இருப்பது இஸ்லாமியர்கள் தான் என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுப்பதற்கு காரணம் இந்த மண்ணை விட்டு இஸ்லாமியர்களை கோபடிக்க வேண்டும், மறக்கடிக்க வேண்டும். மிக தீவிரமாக இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் எழும்ப வேண்டும். யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்கள் என்று நாம் அடையாளம் காண வேண்டும். வெறும் ஜும்மாக்கள் மேலேறல் என்பது அல்லாஹ் ரசூலும் குர்ஆனுடன் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கட்டத்திலும் தான் இருந்த நாட்டின் மீது கடைசி வரையும் பிரியம் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாயகம் மக்காவை விட்டு போகும் பொழுது பெருமானாருக்கு எல்லா நாடுகளும் எல்லா இடமும் ஒன்றுதானே. நாயகம் அடக்கப்பட்டது மதினாவில் தானே. மக்காவை விடவும் மதினாதான் சிறந்தது என்பதை பெரும்பாலான இமாம்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றாலும் நாயகம் அந்த மக்காவை விட்டு பிரியும் பொழுது பின்னால் திரும்பி திரும்பி காபாவை பார்த்து கொண்டே போனார்கள். இந்த மக்கள் என்னை விரட்டுகிறார்கள், இந்த மக்கள் என்னை அடிக்கிறார்கள், இல்லையென்றால் இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் என்று பெருமானார் மண்ணை விட்டு போனதற்கும் கூட காரணம் பின்னால் மதினாவிலே ஆட்சியை பிடித்து மக்காவை கைவசமாக்குவதற்கானதான் நாயகம் போனார்கள். எனவே இதெல்லாம் ஈமானில் கட்டுப்பட்டது. அப்படி இல்லை என்றால் நமக்கு இந்தியர்களாக நாம் இன்று நிம்மதியாக இஸ்லாமியர்களாக இந்த மண்ணில் வாழ்வது என்பதே சாத்தியம் இல்லாததாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சக்திக்கும் மீறிய நெருக்கடி இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரெண்டு கட்டம் நெருக்கடி கொடுத்து ஒரு இஸ்லாமியன் வாழ வேண்டும் என்றால் இந்த இந்தியா மண்ணில் வாழட்டும், இல்லை என்றால் அவன் மதம் மாறிக்கொள்ளட்டும். இந்த ரெண்டு கட்டத்தில் எதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு இன்று எல்லா பக்கத்திலிருந்தும் நமக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. தற்போதும் கூட ஜமாத்துல் உலமா மிகப்பெரிய அளவில் தேசிய மாநாடு ஒற்றுமை மாநாடு நடத்தியதற்கு முழுக்க முழுக்க காரணமும் அதுதான்.
எந்த கட்டத்தில் எப்படி அவர்கள் வருவார்கள் என்று தெரியாத அளவுக்கு நம்மை பிரிக்க நாடிவிட்டார்கள். எனவே எந்த கட்டத்திலும் யாரும் பிரியக்கூடாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் இருக்கக்கூடிய பொது செவில் சட்டம், புதிய கல்விக் கொள்கை என்றெல்லாம் தனித்தனி தலைப்புகளை போட்டு மேடைகளில் பேச்சுக்கள், அந்த பேச்சுக்களுடைய முழு சாரம்சம் ஒன்றுதான் இந்த நாடு செகுலரிசமாக இருக்கிறது, இஸ்லாமியாகிய நாம் அதை எந்த கட்டத்திலும் விட்டு கொடுத்து விடக் கூடாது என்பதை மிக தீவிரமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்றுதான் நான் சொன்னேன். ஜனவரி 30 பற்றி பேசினேன், காந்தியினுடைய படுகொலை. எல்லோரும் பேசுவது இந்த நாட்டினுடைய சுதந்திரமும் இந்த நாட்டினுடைய கொடியரசும். ஆனால் அந்த கொடியரசையும் சுதந்திரத்தையும் கெடுப்பதற்காக முனைந்தவர்களை பற்றி பேசுவது கிடையாது. முழுக்க முழுக்க காந்தியை கொன்றவன் போச்சே நீதிமன்றத்தில் நின்று நின்று சொன்ன வார்த்தையை யாரும் பேசுவது கிடையாது. மிக தெளிவாக சொன்னால் காந்தி இந்த நாட்டுக்கு முழுக்க முழுக்க செகுலரிசமாக இருக்கிறார், இந்த நாட்டு மதசார்பற்ற நாடாக ஆக வேண்டும் என்பதை எல்லா மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சொல்கிறோம் இது இந்துக்களுடைய நாடு, இந்துக்களுடைய நாடு என்று சொல்ல மறுத்ததினால் நான் காந்தியை கொன்றேன், நீங்கள் யாராவது அதை தவறு என்று சொன்னு எனக்கு தூக்கு தண்டனையோ என்னை குலையும் செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், இல்லை நீங்கள் சரி என்று சொல்லிருந்தால் அந்த பெருமை எனக்கே காரும் என்று சொல்லி முடித்தவர் தான் கோச்சே என்று அந்த கோச்சேயினுடைய உருவப்படம் பாராளுமன்றத்தினுடைய நடுவில் சொல்லப்படப்பட்டிருக்கிறது. இந்த அரசை எப்படியெல்லாம் மாற்றுவதற்கு வந்துவிட்டார்கள், எங்கு போய் இஸ்லாமியர்கள் நிற்க வேண்டும் என்ற கட்டத்திலே வந்து நிற்கிறோம். இதெல்லாம் பதியப்படவில்லையெல்லாம் இல்லையா, இல்லை அரசாங்கத்திற்கு தெரியவில்லையா, இதுவெல்லாம் நீதிமன்றத்துக்களே பதிவு செய்யப்படவில்லையா, எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆட்சி பீடத்தில் இருப்பதினால் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் முன்வந்து விட்டார்கள். காந்தியினுடைய போட்டோ போய் காந்தியினுடைய கண்ணாடி தான் தற்போது நம்முடைய ரூபா நோட்டுகளில் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் எடுக்கப்படும். ஒரு கட்டம் வரும், இந்த நாட்டிற்கும் காந்திக்கும் சம்பந்தம் இல்லவே சொல்லுவார்கள். அதற்கும் காரணம் அவர் ஆதரித்தது மதசார்பற்ற நாடு, அதற்கு எதிர்ப்பாக இருந்ததினால் இந்த அளவுக்கு முன் வந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த விஷயத்திலே மிக அதிகமாக ஆலோசனை செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே நாம் அதிகமாக பேசுவதற்கு இருக்கிறது. நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான், இந்த இயக்கம் தொடங்குவதற்கு கோச்சியை சார்ந்த இயக்கம், இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கம் தொடங்கியது 1925 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நோக்கமே 100 முடியும் பொழுது இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அவருடைய அந்த மிகப்பெரிய அஜெண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தடைய இருக்கிறார்கள். இன்று ஒரு 6-7 வருடம் ஆகினால் நாங்கள் ஆண்டு முடிவிலே 100 கொண்டாடும் பொழுது இது இந்துக்களுடைய நாடு என்பதை நாங்கள் அறிவிப்பு செய்வோம் என்பதை இன்று வரையும் அந்த ஆட்சியினுடைய அமைச்சர்கள் வெளிப்படையாகவே பேசிக் கொண்டிய எத்தனையோ வீடியோக்களும் நமது கையில் இருக்கத்தான் செய்கிறது. எனவே ஒற்றுமையை தவிர வேறு வரி கிடையாது நாம் அனைவருக்கும். எல்லா விஷயத்திலும் நாம் பொழுதுபோக்காக விட்டுவிடாமல் நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் ஏதாவது ஒரு இயக்கம் மாற்றமாக போனால் அந்த இயக்கம் தடை என்று உடனே வந்துவிடும். இதுவரையும் வந்திருக்கிறது நாம் பார்த்துதான் கொண்டிருக்கிறோம். ஒரு குண்டுவெடிப்பு, குண்டுவெடிப்புக்கும் இஸ்லாமியருக்குமே சம்பந்தம் கிடையாது. என்றாலும் கூட ஏதாவது ஒரு வகையிலே இஸ்லாமியை அதை கூட சம்பந்தப்படுத்தி இதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லி பல ஆண்டுகளாக திரையில் போட்டு இன்று வரையும் சந்தேகத்தின் பேரில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் பிடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து அவரை இவரால் நிரபராதி என்று அனுப்பப்படுகிறது. ஆனால் எப்படி அவர்கள் தீவிரவாதத்தையும் தீவிரவாதத்தினுடைய மதம் இஸ்லாமியர்கள் என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்டார்களோ, காந்தியினுடைய கொடையிலே அதை மிகப்பெரிய வட்ட வெளிச்சமாக ஆனதாலும் கூட அதை ஏற்க மறுக்கிறது அரசாங்கம். கோச்சை எப்படி கொலை செய்தார், கோச்சை கொலை செய்யும் பொழுது அவர் கையில் முகமது இஸ்மாயில் என்று தெளிவாக பற்றி கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பற்றி கொட்டி கொல்லப்பட்டிருக்கிறது காரணம் கேட்கப்படுவதும் தெளிவாக சொன்ன வார்த்தை தான், நான் நாட்டிற்கு பங்கம் விளைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியருடைய பெயரை சொல்லிதான் இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அப்படி பற்றி கொத்திக் கொண்டேன். எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட இன்று வரையும் கூட எல்லா கட்டங்களிலும் இஸ்லாமியர்கள் பிடிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் சிறைவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே ஒற்றுமைக்காக நாம் போராடுவோம், ஒற்றுமைக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், ஒற்றுமையை முன்னோக்கி நம்முடைய சமுதாயத்தை முன்னெடுக்க செய்வோம். நமது நான் ஆரம்பத்தில் படித்த அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்புகளை குறித்து நீங்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த ஹதீஸை நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, தனி மனிதனாக எனது பொறுப்புக்கு யார் இருக்கிறார் என்று நான் சரி செய்து கொண்டாலும் போதும். எனவே அப்படித்தானே, சப்புகள் நமக்கு சரியாக வேண்டும் என்று சொன்னால் நீ சப்ப சரி செய், நீ சப்ப சரி செய், இரண்டாவது லைன் சரியாகட்டும், மூணாவது அப்படி சொல்ல தேவையில்லையே. நாம் சப்பிலே சரியாக நிற்கும் போது நமது சப்பு முழுக்க சரியாகிவிடும், அதுதான் என் உண்மை. அதுபோல்தான் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நமது பிள்ளைகளை நாம் சரியாக இந்த சமூகத்திற்கு வளர்த்து கொடுத்து விட்டால் இந்த சமூகம் மிக சரியான சமூகமாக ஆகிவிடும். குறிப்பாக பெண் சமூகத்தை பற்றி அதிகம் பேச வேண்டியிருக்கிறது. ஏதோ வீடியோக்கள் வந்தது, வாட்ஸ்அப்புகளில் இப்படியெல்லாம் பரவுகிறது என்பதை நான் பேசவில்லை. பார்க்கும் பொழுதே நமக்கு நம்முடைய சமூகம் இந்த ஆடையை வைத்து இப்படி போகிறதா என்று கவலைப்பட தோன்றுகிறது. ஒரு பக்கம் அந்த பெண்ணை நினைத்து கவலை என்றாலும் அதை விட அதிகமாக அந்த பெண் அடைந்திருக்கக்கூடிய ஆடையை நினைத்து கவலை வருகிறது. இப்படி யாராவது ஒரு சிலர்களாகவோ பொய்யாகவோ உண்மையாகவோ பரப்பக்கூடிய வீடியோக்களின் மூலமாக வரக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் மீதான தவறான கண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. நீ பொய் என்று கூட சொல்ல முடியாது. ஒரு தந்தை எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி இருந்தாக வேண்டும் இஸ்லாத்தில். இஸ்லாத்தை போல மிக அதிகம் பாசம் செல்ல வேண்டும் உங்கள் பிள்ளைகள் மீது கூட சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கண்டிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் மிக அழகாக சொல்லித்திருக்கிறார்கள். பாசம் பாசம் என்று சொல்லி பெண் பிள்ளைகள் மீது நான் அதிக பாசம் வைக்கிறேன் என்று என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர் உண்மையான தந்தை ஆக முடியாது. தந்தையுடைய முழு பொறுப்பு இதுதான். எல்லா நேரங்களும் தனது பிள்ளைகளின் மீது, ஒரு தந்தை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும், அந்த பிள்ளை வளர்ந்து நிக்காக முடித்து அந்த பிள்ளைக்கு ஒரு பேரன் பேசி வந்து விட்டாலும் கூட, ஒரு தந்தையாக அவன் கண்காணிப்புக்குள்ளேயே தனது பிள்ளையை வைத்திருக்க வேண்டும். அவர்தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் உண்மையான தந்தை அகாகிவிட முடியும். அப்படிப்பட்ட தந்தைமார்களை தான் பிள்ளைகளும் எனது தந்தை நினைத்து அவர்கள் போற்றுவார்கள், மரியாதை செய்வார்கள், அந்த தந்தையை நினைத்து கண்ணியப்படுத்துவார்கள். இல்லை, என் தந்தை என் மீது அன்பு மட்டும் காட்டுவார் என்ற நீதிகள் ஆக்கப்பட்டால் அந்த பிள்ளைகளின் மூலமாக எல்லா பாவங்களும் சர்வசாதாரணமாக ஆகிவிடும். எனவே நாடு போன போக்கில நாம் யோசிக்க வேண்டும். நமது வளர்ப்புடைய சமுதாயத்தை முழுக்க முழுக்க மார்க்கத்தின் பட்டுடையவர்களாக, இந்த நாட்டின் மீது பட்டுடையராக உருவாக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாக்களின் வழியாக கூறிய விஷயத்தை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். வரக்கூடிய ஜும்மாக்களிலும் தேடும் அதிகமாக இது போன்ற விஷயங்களை நாம் பேசலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாளைய தினத்திலே கேள்விகளுக்கு இல்லாத சுவனத்தை பெறுவானாக. இந்த இந்திய மண்ணிலே இருந்து இந்த இந்திய மண்ணிலே கலிமாவுடன் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நன்கு வருவானாக. வாசு தவனாக இருந்தாயிரம்